ஹலோ வணக்கம் வெல்கம் டு டிடி சமையல் இன்னைக்கு நம்ம டிடி சமையல்ல கேரளா ஸ்டைல் வறுத்தரைச்சு மீன் கறி எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு pan ஹீட் பண்ணி அதுல தேங்காய் எண்ணெய் ஊத்தி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க அதுல 1 ஸ்பூன் வெந்தயம் 5 பொடி வெங்காயம் ஒரு முறி தேங்காய் நாலு பேருக்கு குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு முறி தேங்காய் போடலாம் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் அப்பதான் இது எல்லாத்தையும் நல்லா பிரவுனிஷா வடிக்கி எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஆற வச்சு நல்ல ஸ்மூத்தான பேஸ்டா எடுத்து வச்சுக்கலாம் இப்ப மறுபடியும் ஒரு கடாயில தேங்காய் ஊத்தி ஹீட் பண்ணிக்கலாம் அதுல கால் ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு அது நறுக்கியும் போட்டுக்கலாம் இல்ல பேஸ்டா இருந்தா கூட போட்டுக்கலாம் அஞ்சு பொடி வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் பொடி ஒரு ஸ்பூன் மல்லி பொடி கால் ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்ல ஸ்மூத்தான பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மறுபடி கடாயை ஹீட் பண்ணி தேங்காய் ஊத்தி கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பிலை தாளிச்சு இப்போ ரெண்டு பொடி வெங்காயம் ஒரு தக்காளி கால் வெங்காயம் நான் ஒரு குவாண்டிட்டிக்காக சேர்த்திருக்கேன் நீ அதை சேர்க்காட்டாலும் பரவாயில்ல ஏன்னா ஃபர்ஸ்டே நம்ம அதை எல்லாத்தையும் வதக்கி அரைச்சு எடுத்துட்டோம் இப்போ கொஞ்சம் குவாண்டிட்டி அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் எனக்கு கொஞ்சம் வெங்காயமும் கொஞ்சம் தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் பொடி கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது கூட மூணு முருங்கைக்காய் கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம் இது கூட நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டும் தேவையான அளவு தண்ணி அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒன்று போல கிண்டி விட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம் குழம்பு நல்லா கொதிச்சு வந்தனும் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க ஃபிஷ் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைப்போம் அந்த 10 மினிட்ஸில் நல்லா மீன் வெந்து வந்துடும் 5 நிமிஷம் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இப்போது கேரளா ஸ்டைல் வறுத்தரைச்ச மீன் கறி ரெடி இந்த வீடியோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ